பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் BARC ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை IIR. ஓகே, ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரதான் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. ஸோ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் பெண்களுக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு அம்மா கூட எல்லாருமே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஹோப் எல்லாருமே ஜாலியா இருந்திருப்பீங்க, எல்லாரோட அம்மாவையும் சந்தோஷமா வச்சிருந்திருப்பீங்கன்னு. லவ் யூ குண்டு பையா, தேங்க்யூ, லவ் யூ டூ. ஆக்சுவலி நான் இதை சொல்லியே ஆகணும், எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நிறைய லவ் எனக்கு வந்து கொடுக்குறீங்க. ஸோ என்னோட எப்படி சொல்றது, உங்களை ஃபேன்ஸ்ன்னு என்னால் மென்ஷனே பண்ண முடியாது. என்னோட வெல்விஷர்ஸ், என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு விடாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் நான் உங்களோட மென்ஷன்ஸ் எல்லாம் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்காக டைம் ஒதுக்கி, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நிறைய எடிட்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க, டெய்லி மென்ஷன் பண்றீங்க, அது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் உங்களோட எடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம எமோஷனலா ஃபீல் ஆகும். சில எடிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும் எனக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு மெசேஜ்ல சொல்லணும்னா கூட இப்ப சொல்றேன், தேங்க்யூ சோ மச். எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நீங்க நிறைய லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். அதான் பார்த்தோமே பிக் பாஸ்ல. ஆமா, ஆக்சுவலி அப்படிதான், பிக் பாஸ்ல அப்படியே இருந்தா எனக்கு முடி வெட்டணும் வெட்டணும் சொல்லி தோண்டிட்டே இருந்துச்சு. நேரா ஒரு ட்ரிம்மர் எடுத்துட்டு போய் சருன்னு கட் பண்ணிட்டேன். சிப்பு அக்கா பத்தி சொல்லுங்க. சிப்பு அக்கா பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு சூப்பரான டான்சர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவங்களும் எப்பயுமே என்ன மாதிரியே சிரிச்சுட்டே ஃபன் பண்ணிட்டே ஜாலியா இருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் சிப்பு. இன்னொன்னு தெரியுமா, இந்த கயிறு நான் போட்டிருக்கேன்ல, இத பார்த்து ஒரு பாண்டா கரடி கேக்குது, ஏன் கழுத்துல வந்து இந்த கயிறு போட்டிருக்கீங்க? இந்த கயிறு வந்து ஜோ படத்துல வந்து ரியோ அண்ணா கட்டின மாதிரி ஏதாவது ஒரு கயிறா அப்படின்னு கேட்டாங்க. டேய், ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இந்த கயிறு வந்து ஒரு சாமி கயிறு. ஸோ சாமி இருக்கிறதுனால நான் வந்து கழுத்துல போட்டிருக்கேன். ஜோ படத்துல வர அளவுக்குலாம் இன்னும் போகல. ஸோ அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. வி மிஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் நிக்சன். ஆக்சுவலி நான் ஸ்டில் எல்லார்கிட்டயுமே நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், எல்லார்கிட்டயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கேன். ஸோ இட்ஸ் நாங்க என்ன சொல்றது, நாங்க அதை காமிச்சிக்கல வெளியே. சோசியல் மீடியால வந்து லைக் அவ்வளோவா நாங்க போஸ்ட் பண்றது இல்லை, அவ்வளோதான். பட் எல்லாருமே ஓரளவுக்கு டச்ல தான் இருப்போம், நான் எல்லாருக்கூடயும் ஓரளவுக்கு டச்ல தான் இருக்கேன். ஸோ வேற என்ன, அண்ட் எனக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ பிக் பாஸ்ல இருந்து யார் விஷ் பண்ணாங்கன்னு அந்த இன்டர்வியூல கேட்டப்போ நான் வந்து விஷ்ணு அண்ணா விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்க ஒரு எடிட் போட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், அந்த இன்டர்வியூ இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுக்கு முன்னாடியே அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தினேஷ் அண்ணாவும் கால் பண்ணி விஷ் பண்ணாரு. இந்த மாதிரி ஜோடி ஆரியூ ரெடியில வந்து ஜெயிச்சதுக்காக அவரும் கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அது அந்த இன்டர்வியூல மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் இங்க ஃபில் அப் பண்ணிக்கிறேன். எனக்கு தினேஷ் அண்ணா விஷ்ணு அண்ணா ரெண்டு பேருமே விஷ் பண்ணாங்க. இஸ் யுவர் ரியல் நேம் ரவீனா? ஆமா, என்னோட ரியல் நேமே வந்து ரவீனா தான். நான் பிறந்த உடனே பேர் வச்சுன்னு சொன்னா இது பண்ண மாட்டீங்க. பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரவீனான்னு தான் ஃபர்ஸ்டே பேர் வச்சாங்க. ஸோ ரவீனா தான் என்னோட ரியல் நேம். ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த டைம் வரும்போது நான் உங்களுக்கு கரெக்டா அப்டேட் கொடுக்கறேன். குண்டு பையா மவீனா அப்டேட் கொடுங்க. இப்ப நான் என்ன நான் சொல்றது, யுவர் ஸ்மைல் சோ கியூட், தேங்க்யூ. மூவிஸ் வெப் சீரிஸ் பண்ணு பேபி, கண்டிப்பா பண்றேன், வெயிட் பண்ணுங்க, அப்டேட் கொடுக்குறேன். சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சா? சூப்பர். இன்னைக்கு ஆக்சுவலி நான் மேட்ச் போல, என்னன்னு தெரியல, இப்போலாம் மேட்ச் போறது கூட மூடே வர மாட்டேங்குது. அந்த போனோம், அங்க போய் அந்த வைப் பண்ணோம் அப்படிலாம் தோணவே மாட்டேங்குது. சீரியலுக்குள்ள எப்போ வருவீங்க சிஸ்டர்? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தெரியலையே, அண்ணி மலேசியாவுக்கு வரீங்களா இல்லையா? அண்ணியா? ஓகே, மலேசியாவா? வரேன், சீக்கிரமா வரேன்.
மாயா கிட்ட பேசுறீங்களா? நான் வந்து எல்லார்கிட்டயுமே ஒரு டச்ல இருந்துட்டா இருக்கேன், எல்லார்கிட்டயுமே பேசினேன், மாயா கிட்ட பேசினேன். அவங்க இன்ஃபேக்ட் சொன்னாங்க, ஜோடி வந்து நான் லைக் எபிசோட்ஸ் பார்க்கல பட் நீ நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் ரீசெண்டா கூட நாங்க பேசிட்டு இருந்தோம், சும்மா சிட்சாட் பண்ணிட்டு இருந்தோம் வாட்ஸ்அப்ல. ஸோ அதெல்லாம் எல்லார்கிட்டயுமே டச்ல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே எல்லார்கிட்டயுமே பிக் பாஸ்ல இருந்து டச்ல தான் இருக்காங்க, என்னன்னா யாருமே வெளியே சொல்லிக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதுதான். பட் மத்தபடி நான் எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கேன். அண்ட் சீரியஸாக எனக்கு பிக் பாஸ்ல எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது மேபி சில சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கலாம், அப்போ அங்க இருக்கிற நிலைமைக்கு ஒருத்தர் ஒருத்தர் மேல கோபம் இருந்திருக்கலாம். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சீரியஸாவே யார் மேலயும் எதுமேல எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ்ல நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கேன். குக் வித் கோமாளி வரலையாக்கா? ஆக்சுவலி குக் வித் கோமாளில இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க, தெரியல முடிஞ்சா நான் போறேன், மேபி ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோட் அந்த மாதிரி போறேன். அக்கா சிங்கிள் ப்ரோஸ்னு சொல்லுங்க. ஹாய் சிங்கிள் ப்ரோஸ், இல்ல செத்த பிள்ளை ஏம்ல இப்படி பண்ற, உன் உயிரா வாங்க. இந்த நார பையன் என்ன பண்ணா தெரியுமா, நான் என்னோட பயோல அந்த ரெயின்போ வச்சிருந்தேன். ரெயின்போ நான் எதுக்கு வச்சிருந்தேன் அப்படின்னா லைக் கலர்ஃபுல்லா இருக்கட்டும், வாழ்க்கை ஒரு கலர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்னோட பயோல ரெயின்போ வச்சிருந்தேன். அவன் வந்து மெசேஜ் அனுப்புறான், டோலி உங்க பயோல இருந்து அந்த வானவில எடுங்க, இப்பெல்லாம் வானவிலுக்கு வேற மீனிங். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு மைண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்குல பயோல இருந்து ரிமூவ் பண்ண, இல்ல நீ தான் சொன்ன அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு அது இதுன்னு பயப்படுத்தி விட்டுட்டு அப்புறம் ரெயின்போவை பயோல இருந்து ரிமூவ் பண்ணு கேட்டா நான் என்ன சொல்றது, நீ தான் ரிமூவ் பண்ணு பண்ணுன்னு சொன்ன. ஹாய் பொண்டாட்டியா செல்வாமா, இல்ல ஏம்ல இப்படி பண்றீங்க, நார பயலுலா இதோட 10 மெசேஜ் போட்டேன் அதை மட்டும் கரெக்டா படிக்கல, சாரி கௌதம் தெரியாம மிஸ் பண்ணிட்டேன், இதை மட்டும் கரெக்டா படிச்சிட்டேன். மாயாவை பாத்தீங்களா? இல்ல நான் யாரையுமே நேர்ல மீட் பண்ணல, எக்ஸப்ட் விஷ்ணு அண்ணா தினேஷ் அண்ணா. அது அந்த ஷூட்காக மீட் பண்ணியிருந்தோம் ஒரு வாட்டி இல்லையா, அதுக்கப்புறம் பிபி கொண்டாட்டம்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு அண்ணா அடிக்கடி மீட் பண்ணுவோம் நாங்க மேட்ச்ல போன போ, அதெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். பட் வேற யாரையும் நாங்கள் போய் மீட்லாம் பண்ணல இன்னும். மவினா ஃபேன்ஸ் பிடிக்காதா? அச்சோ அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அன்பு கொடுக்குறவங்களை எல்லாரையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்பே கொடுக்காதவங்களுக்கு கூட நான் எதுவுமே வந்து எதுவுமே நினச்சிக்க மாட்டேன். ஸோ எனக்கு இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க, எப்படி நான் அவங்கள வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவேன்? எனக்கு வந்து நான் தான் சொன்னேன், நீங்க போடுற எல்லா எடிட்ஸ் அண்ட் மென்ஷன்ஸ் எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். சம்டைம்ஸ் நீங்க என்ன ரொம்ப எமோஷனலா கூட ஆக்குறீங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேனே. சோ என்ன சொல்றது, மவினா ஃபேன்ஸ், ரவீனா ஃபேன்ஸ் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ். வேற என்ன சொல்றது நானு, ஏ போப்பா நீ செல்லோன்னு சொல்லவே மாட்டேற. அச்சோ யாரு செல்லோன்னு சொல்றது நானு சொல்லுங்க, இந்த லைவ்ல வந்து நான் யாரு செல்லோன்னு சொல்றது சொல்லுங்க. சாரிங்க, நீங்க என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, நான் போறேன். சைல்டுச்சுன்னா ஏங்க இப்படி கோச்சுக்கிட்டு போறீங்க, அதான் உங்க மெசேஜ் இப்ப பாத்துக்கல, இதுக்காவது ஸ்டே பண்ணுங்க. ஹாப்பி மதர் இன் லா டேவா, இல்ல நார பையில ஏம்ல இப்படி பண்ற, உனக்கு பேதியில போவால குண்டு பையா. ஆக்சுவலி நான் வந்து பிக் பாஸ்ல இருக்கும் போது ரொம்ப குண்டு பையனா இருந்தேன், அதுக்கப்புறம் ஜோடி போய் கொஞ்சம் ஒல்லியாய் இப்ப கொஞ்சமா தான் குண்டு பையன். ஆக்சுவலி அவ்வளவு குண்டும் இல்லை இப்போ, நான் வந்து ஒல்லி ஆயிட்டேன். ஓகேவா? சோ என்ன யாரும் குண்டு குண்டு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். பட் ஜோடி முடிஞ்சோடனே நான் அந்த வெயிட்ட மெயின்டைன் பண்ணாம திருப்பி சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேன். மௌன ராகம்ல உங்க கூட ஆக்ட் பண்ண ஸ்ருதிக்கு உங்க கூட ஹஸ்பண்டா பண்ணவர் கூட மேரேஜ் ஆக போகுது, எப்படிங்க இதெல்லாம் நடந்து? இல்ல ஆக்சுவலி இல்ல, அது என்னன்னா அவங்க வந்து இப்போ வேற ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க மலையாளத்துல, அதுல அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. நீங்க வந்து இப்படிதான் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சு தப்பு தப்பா கோர்த்து விடுங்க. அவங்க பாவம் அங்க ஏதோ சீரியல் நடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில ஏங்க மன்னி போடுறீங்க சோம்பேறி. ஆக்சுவலி உண்மை, நான் வீட்டுல அதனாலதான் நான் வீட்டுல இருக்கிறதுக்கே ஆசைப்பட மாட்டேன். எனக்கு எங்கேயாவது வேலைக்கு போகணும், போய் டான்ஸ் ஆடணும், போய் நடிக்கணும், அதுக்கு அதனாலதான் ஆசையா இருக்கும். ஏன்னா வீட்டுல இருந்தா நான் வந்து ஃபுல்லா போன்ல படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அது மட்டும்தான் பண்ணிட்டே இருப்பேன். இன்ஸ்டால வந்து நீங்க யாராவது என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, என்ன ஸ்டோரி மென்ஷன் வந்திருக்கு, இதெல்லாம் சும்மா பார்த்துட்டே இருப்பேன், வேற எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால பேசாம வேலைக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணும்.
ஐயா செல்லும் தங்கோ குண்டு பையா என்னடா இப்படி கியூட்டா இருக்கேன்னு ரொம்ப ஷையா இருக்கீங்க. எப்படி எல்லாம் சொல்றது அக்கா, காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல ஆக்சுவலி நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். டிஸ்கண்டினியூன்னு சொல்ல முடியாது, நான் காலேஜ் சேர்ந்தேன். பிஏ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சேர்ந்துட்டு காலேஜ்ல ஒரு நாலு நாள் போனேன், அவ்வளவுதான். நாலு நாள் போனேன்னு கூட தெரியல. அப்புறம் எக்ஸாம் மட்டும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் எழுதினேன். அதுக்கப்புறம் காலேஜே போல, அவங்களே வந்து நீ வரவே வேணாம் வெளியே போயிடு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் பார்த்து எவனோ கமெண்ட் பண்ணான்ல, என்ன பண்ணான்னு சொல்லுங்க. சரி நான் சொல்றேன், ஆனா யாரும் வந்து நான் அசிங்கப்படுத்த கூடாது. அவன் சொன்னான், ஹேர் ஸ்டைல் பார்த்து பிரேமல் ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொன்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா உன் ஹேர் ஸ்டைல் ஆய் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டான். யாருன்னு தெரியல. உங்க ரிங் காட்டுங்க பிளீஸா. ஹாய் சிப்பு, சிப்பு சிப்பி லைவ் வந்திருக்காங்க. என்னோட ரிங் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல. இது வந்து எனக்கு நான் நேத்தா சொன்ன உகாண்டால இருந்து ஒரு அக்கா கொடுத்தாங்க. இது டாலி குடுத்தா. ஓகே நீங்க பேச மாட்டீங்க, நான் போறேன். இது பாருங்க ஒரு அளவு தாங்க, சும்மா எல்லாரும் இதே சொல்லி சொல்லி கிளம்பிட்டு இருக்கீங்க. போங்க, இனிமே வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. போங்க, நான் நீங்க பேச மாட்டீங்க நான் போறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இருக்கணும். இந்த மெசேஜ் இல்லைனாலும் அடுத்த மெசேஜ் நான் கண்டிப்பா பாப்பேன்ற நம்பிக்கையில நீங்க இருக்கணும். என்கிட்ட பாட சொல்லி கேட்டாங்க, ஆனா நான் பாடினா அவங்க யாராலையும் கேட்க முடியாது. ஆனா அவங்க கேட்ட கோரிக்கையை என்னால மீறவும் முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ஒரு ரெண்டு லைன் மட்டும் ஏதாவது பாடுறேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஓகே, இதுல பாதி பேர் ஓடி போயிருப்பீங்க, நானும் ஓடி போறேன். சோ நெக்ஸ்ட் அடுத்த லைவ்ல வந்து மீட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு யாரோ, நான் உங்க சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. ஆனா அன்கண்டிஷனலா எனக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க உங்களோட அன்புனால. சோ தேங்க்யூ சோ மச். அடுத்து சந்திக்கலாம். பாய் பாய்.